ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆர்ஜின் ஆஃப் லாங்குவேஜில் வந்து பவோவ் தியரியை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ பவோவ் தியரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அண்ட் கனெக்ஷன் பிட்வீன் த சவுண்ட்ஸ் அண்ட் த வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வேர்டுக்கும் அது உற்பத்தி, அதாவது சவுண்ட்ஸுக்கும் அது உற்பத்தி ஆகிற வேர்டுக்கான மீனிங் எப்படி இருக்குது, அது இடைப்பட்டோட கனெக்ஷன் எப்படி பாண்டிங் இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னென்னா பவோவ் தியரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன், அதாவது வந்து சவுண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த அனிமலா இல்லை பேர்டா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பவோவ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், சைல்டு வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாகு டாக் அப்படின்னு எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நாய் வந்து என்ன பண்ணும், பவ் வவ் அப்படின்னு குலைக்கும் இல்லையா. ஸோ அதை அந்த சவுண்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து அதுக்கான வேர்டு என்ன, அந்த சவுண்டுக்கான வேர்டு நாயாக இருக்குமோ டாகாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா, இந்த டாக் ஆஸ் பவ் வவ், டாக் வந்து பார்த்திங்கன்னா பவுன்னு சவுண்டு வந்துச்சுனாவே குழந்தைங்களோட மைண்ட் செட்டில் எப்படி தெரியும் அப்படின்னா, அதுதான் வந்து நாய் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி மியோ மியோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஓ மியோ மியோனா வந்து பார்த்திங்கன்னா பூனை சரிங்களா, ஸோ கேட் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி மா மா அப்படின்னு சொல்லுதுன்னா கவு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பவோவ் தியரியோட ஆர்ஜின் ஆஃப் லாங்குவேஜில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது இந்த பவோவ் தியரி தான். ஸோ அந்த பவோவ் தியரினா வந்து இப்போ நான் சொன்ன இல்லையா, இது மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சவுண்ட்ஸை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேர்டை வந்து வந்து குழந்தைங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆனோமோட்டோபிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கோவிங் ஆஃப் த ஃபியூ நம்பர்ஸ், அதாவது என்னென்னா ஏதோ ஒரு எக்கோவிங்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது இந்த அனிமல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறீங்க. அதை தான் சொல்கிறாங்க. இந்த தியரி வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் அண்ட் தென் இம்பேக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஆர்ஜின் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்கூடிய இந்த பவோவ் தியரி அப்படின்றது. ஸோ எல்லோரும் ஈஸியாக நம்ம வச்சுக்கோங்க, பவோவ் தியரினா வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸை வச்சு நாம் அந்த வேர்டை ஐடென்டிஃபை பண்ணுறது ஓகேங்களா. அதாவது நாயினா வந்து இப்படி குலைக்கின்றது இல்லை, இப்படி குலைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தான் நாய் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் வந்து என்னென்னா பவோவ் தியரி அப்படின்றது ஓகேங்களா.